வணக்கம். சப்பாத்திக்கு மட்டன் குழம்பு செய்வது எப்படி என்று சொல்லப் போகிறேன். கறி வாஷ் பண்ணி வச்சுக்கணும், தண்ணி ஊற்றி வச்சுக்கணும் குக்கரில். மட்டனை தண்ணியில் போட்டுடணும் குக்கரில். சரி, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த மட்டனுக்கு தேவையான உப்பு. உப்பு ஆவி கட்டும் போதே போட்டால் தான் உப்பு உரைக்கும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு தேவையான, நமக்கு என்ன உப்பு தேவையோ அவ்வளோதான். அடுத்தது மட்டனு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு இதுமாதிரி கொதிக்க வச்சு தம் போட்டு மூடிடணும். ஒரு 4 விசில் வர வரைக்கும் மூடி வைக்கணும். 4 விசில் வர தக்காளி பொடிசை நறுக்கிக்கணும், வெங்காயம் பொடிசை நறுக்கிக்கணும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் விட்டு வெங்காயத்தை இதுமாரி ஒரு ஒரு பொடிவரில் வறுத்துக்கணும். அந்த வெங்காயம் வாசனை போடுறதுக்கு, அடுத்தது தக்காளி பொடி, தக்காளி பொடி நல்லா வதக்கணும். வதக்கி மிக்சியில் ஒரு ஆட்டை ஆட்டி திரி எண்ணெய் விட்டு பட்டை லவங்கம் கசகசா எண்ணெய் போட்டு தாளித்து கறி குழம்பு. மட்டனுக்கு வந்து ஒரு 50 எண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இஞ்சி இலை, தூம், அன்னாச்சி. இந்த வெங்காயம் தக்காளி வரட்டும் இல்லையா, அதெல்லாம் போட்டுக்கணும். வெங்காயம் தக்காளி போட்டா துணி போட்டுக்கணும். கரம் மசாலா, இஞ்சி பூண்டு, மேலே கொஞ்சம் பெப்பரை தூக்கணும். மேலே பெப்பர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும்.
ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும், எல்லாம் மிக்ஸ் ஆகும். கிரேவி ஆகிப்பிச்சா இது வெங்காயம் தக்காளி லூஸாக போட்டிருந்தா எடுத்து எடுத்து ஒதுக்கி வச்சுருவாங்க, அதனால் வதக்கி வெங்காயம் தக்காளி அரைச்சி எண்ணெயில் வதக்கி இதுமாரி குழம்பு வச்சா கீழே ஒன்று கூட கீழே போகும், வேஸ்ட் ஆகாது. மட்டன் குழம்பு ரெடி.